வணக்கம் சொல்லுங்க. அதனால வந்து நீங்க வேணும்னா நைஸா வந்து நழுவுறீங்க, நம்மளே பெரிய திருட, அப்புறம் அப்படி பெருசா மத்தவங்களை நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே புடுங்கிக்கிச்சு. அது மாதிரி இதுவும் புட்டுக்கிறோமோன்னு வந்து நீங்க நைஸா வந்து உரம் கட்டுறோம், நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு நீங்க டைலாக் பேசினீங்கன்னா நாங்க அப்படிதான் பேசுவோம். அதுக்கு ஜெயக்குமார் பதில் குடுத்துருக்காருல, வரைக்கும் வரி பதில் குடுத்துருக்காரு சொல்லுங்க. முதல்ல ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. அதுதான் சொன்னா இப்போ தான் திருடி அப்புறம் எப்படி மத்தவங்களை நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லோக்சபா தேர்தலே வந்து ஒன்னெல்லாம் போச்சு. மக்கள் வந்து அதிமுக தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க, அங்கேயே தோத்துட்டீங்க, அதனாலதான் வந்து நீங்க இதையும் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஜெயக்குமார் பதில் சொல்லிருக்காரு தெரியுமா, இன்னும் நீங்க வந்து தேர்தலில் தோல்வியை சந்திக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் அவுட் ஆனது உங்களுக்கு தெரியாதா? என்னவோ கடந்த காலங்களில் எதுவுமே பண்ணாத மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. தோல்வி இப்போ எங்களுக்கு மட்டுமா இருக்கு, நீங்க தோத்ததே இல்லையா, வரலாறு இல்லையா? அதுல இல்லாம அந்த பழமொழி, எதுக்கு அந்த பழமொழி, சம்பந்தமே இல்லாம நாங்க அப்படிதான் சொல்லுவோம். மைக்கு போட்டாங்கன்னா அதை வேணா சொல்லுவீங்க? ஆமா, தொல்ல அடிச்சு விடுவோம். என்ன நாங்க மட்டும் தான் அப்படி பேசுறோமா என்ன? ஊர்வலகத்துல எல்லா அரசியல்வாதியும் அப்படிதான் பேசுங்க. மைக்கு போட்டா என்ன தேர்தல் பேச முடியும்? எங்க அண்ணன் அண்ணாமலை தெரியும்ல, அவரை விடவா நாங்க? சரி, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நாங்களும் ஒரு பாயிண்ட் பேசுவோம். என்ன, இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க டெபாசிட் போயிடுச்சு, அது போயிடுச்சு, ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சிங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, 40-40 ஃபுல் மார்க் வாங்கியிருக்கோம். மக்கள் யாரு பக்கம் நிக்கிறாங்கன்னு இதுல இருந்தே தெரியுதுல்ல. 2014 நாங்களும் தான் வாங்கினோம் 37 சீட்டு. அதுக்கும் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, கடந்த காலம் திமுக வாங்கின தோல்வியெல்லாம் நினச்சி பாருங்கள், மக்கள் யார் பக்கம் இருந்தாங்கன்னு தெரியும். 1991 மக்களவை சட்டமன்ற தேர்தலில் 2-2 சீட்டு தான் திமுக வாங்குச்சு. மொத்த தமிழ்நாட்டுக்கே 2-2 MLA தான். இவங்க தோல்வியை பற்றிலாம் பேசலாமா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதான் இப்போ நாங்கள் 40-40 வாங்கிட்டோம்ல. கடந்த காலம் வரலாறு இருக்குல்ல, வரலாறு பேசணும்ல, வரலாறு உண்மையாகாது. செய்யும் அப்படி பார்த்தா என்ன, அதிமுக மட்டும் என்ன இது வரைக்கும் தோத்ததே இல்லையா? என்ன என்ன இது மட்டுமா நடந்திருக்கு? உங்கள் ஆட்சியில் 92 பரங்கிமலையில் கண்டோன்மெண்ட் பகுதியில் யாருன்னு பண்ணது, பூத் கேப்சரிங், ஈரோடு தொகுதியிலலாம் கரெக்டாக நடந்தது, நாங்கள் ஜெயித்தோம். ஈரோடு இடைத்தேர்தல் நியாயமாக நடந்திருந்தால் விக்கிரவாண்டியில் நாங்கள் போட்டி போட்டிருப்போம். கண்டோன்மெண்ட் தேர்தலை நடத்தினது வந்து மத்திய அரசு, அதுக்கும் மாநில அரசுக்கு சம்மந்தமே கிடையாது. இடைத்தேர்தல் தான் ஆனாலும் அதை மாநில அரசு நடத்தல, மத்திய அரசு நடத்துச்சு, அதுவே தெரியாம பேசிக்கிட்டு இருக்குது. எலெக்ஷன் நடத்துனது எலெக்ஷன் கமிஷனு, நீங்க வந்து இப்ப எலெக்ஷன் கமிஷன் யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிறப்போ நீங்க இப்பெல்லாம் பேசினீங்கன்னா நீங்க மேல இருக்கிறவங்களை அப்ப வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். மாநில இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். அப்படி பார்த்தா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். அப்படி பார்க்கும்போது இடைத்தேர்தலை வந்து திமுக தான் நடத்துது. அப்போ திமுக நடத்துது நடத்தல, இப்போ விடுங்க, இப்போ நீங்க விக்கிரவாண்டிக்கு வாங்க, இப்போ எதுக்கு நீங்க இது பண்ணல, பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காண்டி நீங்க ஏதேதோ சாக்க சொல்லிட்டு இப்போ வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அது இதெல்லாம் பேசினிருக்கீங்க. நீங்க ஏதோ வந்து யாருக்கும் தெரியாம வந்து இப்போ வேணா நீங்க பிஜேபியில இருந்து வந்துட்டோன்னு பேசலாம், இப்போ நீங்க உள்ள போறதுக்கு தானே இப்போ வந்து சாக்க சொல்றீங்க. தேர்தலில் முறைகேடு நடக்குதுங்கிறத ஆதாரத்தில் சுட்டி காட்டி தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அப்ப இருந்தே தெரியாமலாமா தேர்தல் ஆணையம் யார் பக்கம் இருக்குன்னு? சரி, திமுக அதிமுக வந்து இந்த மாதிரி வந்து புறக்கணிச்சிச்சு, அதனால் வந்து கூட்டணி வைக்கிதுங்க. 2012 திமுக புறக்கணிச்சிருக்கு, 2015 ஆர்கே நகர் ஜெயலலிதா போட்டிக்கு போகும்போது ஆர்கே நகர் தேர்தலில் புறக்கணிச்சிச்சு. அன்னைக்கெல்லாம் புறக்கணிச்சு வந்தாங்கன்னா அன்னைக்கு மட்டும் விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் வியாக்கியானம் பேசுகிறாங்க. இப்போ தோத்தது யாரு அதுதான பேசணும். ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்தபோது ஆர்கே நகர் புறக்கணிச்சது யாரு? அன்னைக்கே புறக்கணிச்சிக்கல, அன்னைக்கு நாங்கள் புறக்கணிச்சோம். ஆனால் இப்போ வந்து 40 நாங்கள் தானே ஜெயிச்சிருக்கோம். அப்போ இப்போ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல தானே நிற்க வேண்டியது தானே? நீங்கள் பூத் கேப்சரிங் பண்ணுற ஆளுங்க தானே, பூத் கேப்சரிங் பண்ணது நாங்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. 2021 நகராட்சி தேர்தலில் 2000 ஓட்டு தான் இருக்குது ஒரு பூத்துக்கே, ஆனால் 2300 ஓட்டு இது பண்ணது யாரு? அதுதான் ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காருல, பூத் கேப்சரிங்கை பற்றி திமுக பேசலாமா? 2006 கார்பரேஷன் எலெக்ஷனில் 98 வார்டில் வந்து முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லி ரீ எலெக்ஷன் நடத்த சொல்லி கோர்ட்டு சொல்லி திருப்பி ரீ எலெக்ஷனே கவுன்சில் எலெக்ஷன் நடத்தினாங்க. பூத் கேப்சரிங்க்கு பேர் போனவங்களே வந்து திமுக தான். பூத் கேப்சரிங்னா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததே, மக்களுக்கு வந்து விளக்குனது, மக்களுக்கு தெரியப்படுத்துனதே திமுக தான். நீங்கள் பேசலாமான்னு கேட்குறாரு. சரிப்பா, நாங்களே அதை அறிமுகப்படுத்தணுன்னே வச்சுக்கலாம். நாங்கள் அதை பண்ணோன்னா நீங்களும் அப்போ திருப்பி அதை பண்ணுவீங்களா? ஒருத்தர் தப்பு பண்ணோன்னா அதே நீங்களும் திருப்பி பண்ணணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? நீங்களும் அப்போ பூத் கேப்சரிங் பண்ணுவீங்களா? இப்படி ஒரு பூத்துக்கு 200 ஓட்டு 300 ஓட்டுன்னு வந்தால் அப்போ எப்படி இருக்கிறது? சரி, இப்போ இந்த பூத் கேப்சரிங்லாம் விடுங்க, இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். இப்போ திரும்ப விக்கிரவாண்டிக்கே வருவோம். இதில் நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷனில் நிற்கலான்னு சொல்லி புறக்கணிக்கிறீங்க,
இப்போ வந்து கட்சியே வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்கள் கட்சியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லா உறுப்பினர்களும் ஓட்டு போடாமல் இருந்துடுவீங்களா? நீங்களும் வந்து அப்போ எலெக்ஷனே புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? யாராவது ஓட்டு போடாமல் அப்படி இருப்பாங்களா? எடப்பாடி சொல்லுவாரா முதல்ல யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தைரியம் அவருக்கு இருக்குதா? திமுக மாதிரி அதிமுக ஒன்று சர்வாதிகார கட்சி கிடையாது. தொண்டர்களை வந்து நாங்கள் வந்து அப்படி அடிமை மாதிரி நடத்துறதுக்கு கட்சி என்ன முடிவெடுக்குதோ அது வந்து தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க. காலங்காலமாக இரட்டலைக்கு ஓட்டு போட்ட அதிமுக காரங்க வந்து இன்னொரு சின்னத்தை கொண்டு போய் அமுக்க மாட்டாங்க. அதுவும் கண்டிப்பாக திமுக சின்னத்துக்கு அமுக்க மாட்டாங்க. அதனால் வந்து தேர்தலை அதிமுக காரர்களும் அதிமுக வாக்காளர்களும் புறக்கணிப்பாங்க அப்படின்னு ஐயா ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்எஸ் பாரதியும் ஜெயக்குமாரும் பேசினதை வந்து பேசணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து அவர் அப்படி சொல்லுவாரா எடப்பாடி வந்து தொண்டர்கள்கிட்ட? யார் ஓட்டு போட்டாங்க யார் ஓட்டு போடலன்னு அவர் என்ன போய் பார்த்துக்கிட்டா இருக்க போறாரு? பயங்கர சண்டையாக இருக்கும் போலயே ரெண்டு பேருக்கும். ஆனால் எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள ஒன்றும் நல்லா சிறப்பாலாம் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிறது வந்து கடந்த காலங்களில் திமுகவும் பண்ணியிருக்கு. 2015 ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே கணித மேதை குமாரசாமி தீர்ப்புக்கு பிறகு வந்தபோது அப்போ திமுகவும் புறக்கணிச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு எழுச்சியோட வந்திருக்காங்க, அச்சு கேலி பண்ணிடும் தெரியும். அப்போ நின்னாங்க ஆர்கே நகரில் போட்டுக்கிட்டு டெபாசிட் அவுட் ஆனாங்க திமுகவுக்கு. அங்கிட்ட டிடிவி இங்கிட்ட வேறு யாரும் நிற்கும் போது நல்ல டெபாசிட் அவுட் ஆன கதையெல்லாம் இருக்குது. அந்த ஆர்கே நகரில் 2016 ஜெயலலிதா எடுத்து போட்டி போட்டவங்க இப்போ அதிமுக இருக்காங்க, திமுக வேட்பாளராக இருந்தவங்க. அதனால் அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் இவ்வளோ தோல்விக்கு பிறகு அட்லீஸ்ட் போட்டி போட்டாவது ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்கலாம். சரி, முடியலங்கிறத வந்து தார்மீகமாக ஒத்துக்கிறாங்க போல புறக்கணிச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கான்வர்சேஷன்லாம் இருக்குது. இன்னும் போக போக சொல்லுங்க போங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அது கண்டுக்க மாட்டாங்க. எது பெருசுன்னு அப்பா அடிச்சு காட்டுங்களா அப்படின்னு வந்து 26 பார்க்கலாம். இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதில் கடைசியில் நமக்கு கண்டென்ட் தெரிச்சு, அதனால் இதோட கடை சேர்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.